திருச்சிற்றம்பலம் தொழுதகை துன்பம் துடைப்பாய் போற்றி. நம்ம இன்னைக்கு 63 நாயன்மார்களில் முனையடுவார் நாயனார் பார்க்குறோம். இந்த முனையடுவார் நாயனார் சோழ நாட்டில் நீடூர் அப்படின்னு ஒரு ஊர், அதில் வேளாளர் குலத்தில் பிறந்தவர். இவர் வரலாறுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நான் போடுற பதிவுலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம இதை 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும் சொற்பொழிவு பண்ணால் உங்களுக்கு கேட்கறதுக்கு. நான் சுலபமான முறையில் நான் படித்ததை உங்களாண்ட கொண்டு வந்து சேர்க்குறேன். இது வந்து தேவாரம் திருவாசகம்னா என்னான்னு தெரியாதவங்களுக்கு, இந்த 63 நாயன்மாரெலாம் கேள்விப்படாதவங்க இதெல்லாம் கேட்டு பயனடையணும் அப்படின்றதுக்காக நான் பகவானுடைய இதை ஒரு தொண்டா செய்தின்னு இருக்கிறேன். அதை நீங்கள் கேளுங்க, ஓய்வாக இருக்கும்போது கேளுங்க, சரியா? வரலாறு பார்க்கலாம், இதுக்குள்ள வரலாறு மறந்துடாதீங்க. அவர் வந்து பல காலம் சிவத்தொண்டு செய்கிறார். சிவத்தொண்டு செய்கிறாருன்னா சும்மா இல்லை, அவருக்கு நல்ல சண்டை திறமையான ஒரு சண்டை போடுறதில்ல அந்த அந்த இது. அதனால் இப்போ எங்கேயாவது நாட்டில் சண்டை போட்டு யாராவது தோத்துட்டாங்கன்னா இவரை வந்து கூப்பிடுவாங்க. தோத்துட்டவங்க வந்து கூப்பிடுவாங்க, நீ எனக்கு ரவ வந்து சண்டை போட்டு ஜெயிச்சு கொடுப்பா, இது மாதிரி நான் தோத்துட்டேன். அவர் வந்து கேட்பார், நீ எப்படி தோத்த அப்படியே. அது அவர் ஒரு அதுக்கு ஒரு சிஸ்டம் வச்சுருக்கார். அறம் தவறாமல் இருந்தாங்கன்னா அறநூல் வழி அந்த அதில் குறிப்பிட்டிருக்காங்க, அறநூலுக்கு தகுந்து இருந்தால் சண்டைக்கு போவாங்க. அதாவது எப்படின்னா வம்பு சண்டைக்கு போகக்கூடாது, வந்து சண்டையை ஓடக்கூடாதுன்ற வழியை பின்பற்றார். வீணான வம்பு சண்டையாக இருந்தால் போக மாட்டார். எப்படி நீ போய் வலியை சண்டைக்கு போய் தோத்து வந்தியா, இல்லை அவன் வந்து வலியை வந்து உன்னை சண்டையில் தோக்கடிச்சானா அப்படின்றதில் எல்லாத்தையும் நல்லா கேட்டு ஆராய்ஞ்சு போய் சண்டை போட்டு ஜெயிச்சு அவங்க பொருள் கொடுப்பாங்க இல்லையா, அந்த பொருளை எடுத்துன்னு வந்து சிவனடியார்களுக்கு சாப்பாடு போடுவார். எப்படி பாருங்கள், உயிரை பணையம் வச்சு சண்டை போட்டு அந்த பணத்தை கொண்டு வந்து சிவனடியார்களுக்கு சாப்பாடு போடுறார். நாம் செய்வோமா? செய்ய மாட்டோம். அவர் கொடுத்த உயிர் போனால் போட்டோம் அப்படின்ட்டு அந்த ஒரு மனப்பான்மையோடு அவர் இதை ஒரு தொண்டை விடாத செஞ்சின்னு வரார். விடாத செஞ்சு பலகாலம் அந்த தொண்டை விடாமல் செஞ்சு பிறவா பேரின்பம் அடைந்தார். பிறவா பேரின்பம்னா இதுக்கு மேற்பட்ட அவருக்கு பிறவி கிடையாதுன்ற ஒரு நிலையை இறைவன் அருள் பாலிச்சிட்டார். இவருக்கு வந்து 63 நாயன்மார்களில் வந்துட்டார் முனையடுவார் நாயனார். அவருடைய வரலாறு சிறிய வரலாறு தான். அதை சண்டை போடுவார், அந்த பணத்தை கொண்டு வந்து அடியார்களுக்கு சாப்பாடு போடுவார். அதுவும் சண்டை போட போகிறாருன்னு சண்டை போயிட மாட்டார். அதை சொன்னார், நியாயத்துக்கு புறம்பாக இல்லாமல் இருந்துன்னா போவார். இந்த நாளெலாம் வக்கீல் போய் பார்க்குறோம், வக்கீல் வச்சு ஜெயிக்கிறோம். அந்த மாதிரி அவர் அந்த நாளில் இந்த தொண்டை அப்படி செய்துன்னு இருந்தார். அவங்களுக்கும் போய் உதவி செஞ்ச மாதிரி இருக்கும், அவங்க கொடுக்குற பணத்தை போய் அங்கே போய் நாட்டில் போய் சண்டை போட்டு ஜெயிச்சிட்டாங்கன்னா அங்கே இருக்கிற பொண்ணு பொருள் எல்லாம் வாரியாந்துருவாங்க. அதை வாரியாந்தாங்கன்னா இவருக்கு வந்து சொல்லுவாங்க, எனக்கு ஷேர் என்ன கொடுக்குற அப்படின்னு. அந்த மாதிரி அதை ஒரு பங்கை கொடுத்தாங்கன்னா அதை இவர் வந்து அடியார்களுக்கு அன்னம் போடும் சாப்பாடு போடுவார். நான் தான் சொல்லியிருக்கிறேன் இல்லையா, இப்போ எவ்வளோ ஹோட்டல் இருக்குது, அங்கங்கே கடை கடை இருக்குது, வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த நாளில் அப்படி கிடையாது, எங்கேயாவது அன்னச்சத்திரம் இருக்கும், எங்கேயாவது சாப்பாடு போடுறாங்கன்ற தெரிஞ்சால் தான், அது கூட தெரியாமல் போயிடுச்சுன்னா போய் சாப்பிட முடியாது. அவங்களாம் எவ்வளோ பசியும் பட்டினியுமா, அடியார்கள்லாம் சிவனடியார்கள்லாம் நீண்ட தொலைவு நடந்து போய் வருவாங்க. அப்படிலாம் இருக்கும்போது அவங்களுக்கு சாப்பாடுக்கு வழி கிடையாது. அதை மாதிரி அவங்க என்ன கட்டு சோறு எடுத்துக்கின்னா தெரிய முடியும், அவங்க கட்டிங்கிறது ஒரு துண்டும் ஒரு கோமணமும். அவன் அப்படியா இருக்கிறவங்க எங்கேருந்து நாளைக்கு சொத்து அவங்க சேர்த்து வச்சுக்கிறாங்க? ஒன்றும் கிடையாது. இது மாதிரி யாருன்னா சாப்பாடு போட்டாங்கன்னா சாப்பிடுவாங்க.
அது மாதிரி அதை மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி அன்னம் பாலிக்கிறது அந்த காலத்தில் பெருந்தொண்டாக செய்கிறாங்க. அது மாதிரி இந்த மாதிரி நம்ம செய்யறதுக்கு நம்மளால் இப்போ முடியல. அந்த மாதிரிலாம் அந்த மாதிரிலாம் தேடி போய் பண்ண முடியாது. நம்ம சம்பாதிக்கிற பணத்தில் ஒரு கோயில் கட்டுறாங்களா, ஒரு நல்ல இது பண்ணுறாங்களா? இப்போ 1000 கோயில் கட்டுறதை விட பழைய காலத்து கோயிலை நம்ம சீரமைக்கிறவங்கன்றது நல்லது. ஏன்னா அது சொல்லுவாங்க, பழமொழியே சொல்லுவாங்க, பழைய காவாயை துக்காத புது காவாய் நோண்டாத அப்படின்வாங்க. ஏன்னா பழைய காவாயில் வந்து தண்ணி ஓடி ஏறிட்டு போகும். நீ புது காவாய் நோண்டினா அது எந்த ஊரை போய் சுற்றி எப்படி போகணும்னு தெரியாது. அகராதி அடி என்னவோ அதை வச்சு போனோம்னா தான் நம்ம கரெக்டான இடத்துக்கு போக முடியும். அதை மாதிரி தான் எப்பயுமே ஒரு ஏதாவது ஒரு செய்ய போனாலே பின்னாடி என்ன நடந்துருக்குது, முன்னாடி என்ன நடந்துருக்குதுன்னு பார்த்தா அதுக்கப்புறத்த செய்வாங்க. எதை கொடுக்க போனாலும் சரி, ஒரு தீர்ப்பு வழங்க போனாலும் முன்னாடி இது மாதிரிலாம் யார் நடந்துருக்கிறாங்க அப்படின்றத வச்சு தான். அது மாதிரி நம்ம இப்படியெல்லாம் அடியார்களுக்கு அன்னமிட்டுருக்குறாங்க. இப்போ நம்மளால் முடிஞ்சது ஒரு 1000 ரூபாய் சம்பாதிக்கிறோம், ஒரு 50 ரூபா நம்மளால் முடிஞ்சது, ஒரு 50 ரூபா 10 ரூபா தொண்டு செய்யலாம். பகவானுக்கு தொண்டு செய்கிறது பெரிய வேலை. ஏன்னா அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. அவங்களாம் எதையும் எதிர்பார்க்காதவங்க, ஆனால் நம்மளுக்கு எதிர்பார்ப்புகள் அதிகம். ஆயன்மார்கள் லிஸ்டில் அதனால்தான் அவங்க வந்தாங்க. எதிர்பார்ப்பு இல்லாமல் தொண்டு செஞ்சதால் தான் அவங்க நாயன்மார் லிஸ்ட்டில் வந்தாங்க. நம்ம அப்படி கிடையாது. நம்மளுக்கு இப்போ தேவைகள் அதிகம், நம்மளுக்கு பண தேவை அதிகம். அதனால் தான தர்மங்கள் பண்ண நம்மளுக்கு ஒரு சின்ன டெபாசிட் நம்மளுக்கு தலைமையில் வந்து நம்மளுக்கு காத்து நிற்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். முனையாடுவார் நாயனார் வரலாறு கேட்டீங்க. ஓம் நமச்சிவாய. நல்லதே நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும். திருச்சி திருச்சிற்றம்பலம்.